உலக நாடுகள் கடந்த சில வாரங்களாக அதிக பயன்படுத்தும் பெயர் கொரோனா. இதனை கண்டு அரசுகள் அஞ்ச என்ன காரணம் என்ற ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது நாம் காணலாம். உயிர்கொல்லி நோய் சீனாவில், இந்தியாவில் பரவும் என முன்னெச்சரிக்கையாக தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. சீனாவில் பரவி வரும் புதிய உயிர்கொல்லி வைரஸ் இந்தியாவின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடக்கம். பொதுவாக வைரஸ் நுண்ணுயிர்கள் தங்களின் உருவ அமைப்பை அடிக்கொரு முறை மாற்றிக்கொண்டே வருகின்றன. இதன் காரணமாக வைரஸ் நுண்ணுயிர்களுக்கு எதிராக மருந்து கண்டுபிடிப்பது பெரும் சவாலாக உள்ளது. இந்த நிலையில் கடந்த 2002 நம் அண்டை நாடான சீனாவில் இருந்து பரவிய கொரோனா வைரஸ் குடும்பத்தைச் சேர்ந்த சார்ஸ் வைரஸ் மூலம் உலக அளவில் சுமார் 700 பேர் வரை உயிரிழந்தனர். இந்த வைரஸ் நுண்ணுயிரி புணுகுப்பூனையில் இருந்து மனிதர்களுக்கு பரவுகிறது. இது கொரோனா குடும்பத்தைச் சேர்ந்த மெர்ஸ் என்ற வைரஸ் சமீபத்தில் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து பரவியதன் மூலம் கடந்த ஆண்டு வரை 858 பேர் உயிரிழந்து உள்ளதாக தெரிகிறது. இந்த வைரஸ் ஒட்டகங்களில் இருந்து மனிதர்களுக்கு பரவியது என்று குறிப்பிடத்தக்கது. இதேபோல் விலங்குகளில் இருந்து மனிதர்களுக்கு பரவும் இந்த கொரோனா வைரஸ் குடும்பத்தைச் சேர்ந்த நாவல் என்ற புதிய உயிர்கொல்லி வைரஸ் தற்போது, அதாவது 2019 டிசம்பர் மாதம் 31 சீனாவின் ஹுவான் நகரில் கண்டறியப்பட்டது. இந்த நாவல் வைரஸ் சீனாவில் இதுவரை 40 மேற்பட்டோரை தாக்கியிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதில் 2 பேர் உயிர் இழந்ததாக தெரிகிறது. சீனாவில் இருந்து ஜப்பான், தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கு சென்ற தலா ஒருவருக்கு இந்த வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டது. இந்த வைரஸ் தாக்குதலின் அறிகுறிகள் காய்ச்சல், இரும்பல், சுவாச பிரச்சனைகள் போன்ற அறிகுறிகளுடன் தொடங்கி நிமோனியா வரை செல்லும். இந்த வைரஸ் தொற்றின் பாதிப்பை உரிய நேரத்தில் கட்டுப்படுத்தாவிட்டால் சிறுநீரகம் போன்ற உறுப்புகள் செயலிழந்து உயிரிழப்பு நேரிடும். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் எந்த நாடும் இதுவரை பயணங்களுக்கு தடை விதிக்கவில்லை என உலக சுகாதார நிறுவனம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக கூறுகிறது. இந்த உயிர்கொல்லி நாவல் வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்ட ஹுவான் நகரில் இந்திய மாணவர்கள் 500 பேர் தற்போது கல்வி பயின்று வருகின்றனர். தற்போது அங்கு சீன புத்தாண்டு விடுமுறையின் காரணமாக ஏராளமானோர் இந்தியா வந்துள்ளனர். இந்த நிலையில் சீனாவில் இருந்து இந்தியா வரும் பயணிகளுக்கு மருத்துவ சோதனை நடத்தும்படி மத்திய சுகாதார அமைச்சகம் உத்தரவிடப்பட்டுள்ளது. அதேபோல் சீனாவில் இருந்து தமிழகம் வரும் பயணிகளுக்கு சென்னை விமான நிலையத்தில் மருத்துவ பரிசோதனை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் சீனாவை தாக்கும் கொரோனா வைரஸை கண்டு உலக நாடுகள் தங்கள் அச்சத்தை தெரிவிக்கிறது. சீனாவில் கொரோனா வைரஸ் தாக்கம் பட்ட காரணமாக 1500 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் 62 பேர் மத்திய சீன நகரான ஹுவான் பகுதியை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். அடுத்த வாரம் சீனாவில் தொடங்கும் சந்திர புத்தாண்டு விடுமுறை நாட்களில் சுமார் 1.4 பில்லியன் சீன மக்கள் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்ல வாய்ப்பு உள்ளது. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளால் வைரஸ் பரவும் வாய்ப்பு இருப்பதாக உலக நாடுகள் அச்சப்படுகின்றன. அமெரிக்காவிலிருந்து
சீனாவின் ஹான் மாகாணத்திற்கு ஆயிரக்கணக்கானோர் சென்று வருவதால் சான் பிரான்சிஸ்கோ, நியூயார்க், லாஸ் ஏஞ்சல் போன்ற விமான நிலையங்களில் சீன பயணிகளுக்கு கடும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் தென்படும் இந்த கரோனா காய்ச்சல் உலக மக்களிடையே பெரும் பீதியை கிளப்பி வருகிறது. இது ஒரு கொள்ளை நோயாக அனைவரும் பார்க்கின்றனர். இந்த கொள்ளை நோயை கட்டுப்படுத்த, கொரோனா காய்ச்சலை கட்டுக்குள் வைக்க சீன அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.